இதோட மூணாவது டேக்கு சரியாக ஒழுங்காக பண்ணிடுறேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈகிள்ஸ்லா. இந்த சேனல் நீங்கள் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் லிங்க் குடிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இல்லைன்னா வேறு ஏதாவது வீடியோஸ்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி. ஏன்னா உங்களோட இங்கே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். ஸோ அதுதான் நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அப்பாச்சி 200 ஹார்னட் எபிசி 25. ஸோ இந்த மூணு பைக்கில் எது வாங்கலாம் சொல்லி என்கிட்ட கேட்டார். ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா உங்களுக்கு தேவைங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ எனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் அப்பாச்சி 200 எதுக்கு வாங்கினேன், டெக்னாலஜி நிறையா இருக்கணும், ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கணும், டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா வீசல் நானே இதே சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லி வாங்கினது. ஸோ அலைவிலாக இருக்கணும், டியூப்லெஸ் டயராக இருக்கணும், லைட் விசிபிள் சூப்பராக இருக்கணும், ஸோ லுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி 2021 மாடல், 2020 லான்ச் 2020 மாடல் தான், ஓகே 2020 மாடல். ஸோ புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வாங்கினது. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்த்து 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 நான் வாங்கினேன். ஸோ அதுதான் வந்து இதுக்கு முதல் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருந்தேன் நான். காற்று வாக்கில் ஒருத்தவங்க பைக் வாங்குறதுக்கும் பீஸ்ட் பெஸ்ட்டாக ஒரு பைக் பைக்கை பார்த்து பார்த்து வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதுதான் காற்று வாக்கில் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா என்ன, பைக் நல்லா இருக்கா, ஓகே மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரைஸ் அதாவது என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கான்னு பார்ப்பாங்க, பைக் நல்லாயிருக்கா பார்க்க நல்லாயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ரெண்டு விஷயந்தான், இந்த ரெண்டு மூணு விஷயம் மைலேஜ் கொடுக்குறான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும். ஸோ அவ்வளோதான். அப்புறம் பெஸ்ட்டாக ஒருத்தவங்க பைக் வாங்குகிறாங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து பெஸ்ட்டாக தான் வாங்கியிருக்கேன், எனக்கு பெஸ்ட் மாதிரி தான் தெரியுது இந்த ரேட்டுக்கு. ஏன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து, டிஜிட்டல் ஏபிஎஸ் கொடுத்து, நல்ல ஒரு பைக்கு, ஒரு லுக்கு வேறு லெவல், ஸ்போர்ட்ஸ் பைக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்கு தான் எனக்கு தோணுது. ஸோ என்னென்ன விஷயங்கள் பார்த்தேன் அப்படின்னா, ஸோ அதேமாதிரி நீங்களும் இந்த விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு வந்து அலாவில் வச்ச ஒரு பைக் வேணுமா, அலாவில் அல்லாத பைக் வேணுமா, டியூப்லெஸ் டயர் வேணுமா, டியூப் டயர் வேணுமா, ஸோ வேறு ஹெட்லைட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், கண்டிப்பாக எல்இடி லைட் வேணும், இல்லை ஹாலஜன் பல்ப் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். ஹேண்ட்லிங் கிரிப்பு இப்படி வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். உங்களுடைய ஹைட் எப்படின்னு செக் பண்ணணும், உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டி கரெக்டாக செக் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குதா கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். அண்டு சில இடத்துல வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, ஸோ சின்ன சைக்கிளில் வச்சு ஓட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வெயிட்டு வந்து செக் பண்ணணும். ஸோ எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, அந்த வெயிட் வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஓகேவாக இருக்குமா. சிலருக்கு வந்து குட்டியாக இருக்கும், சிலர் வந்து இப்போது நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ சாதாரண ஒரு ஒரு சைக்கிள் ஏறி உட்காந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ராயல் என்ஃபீல்ட் போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்க வேண்டி இருக்குது. அதுக்கப்புறம் மைலேஜ் கொடுக்குமான்னு பாருங்கள், எவ்வளோ இவ்வளோ ஓரளவுக்கு மைலேஜ் கொடுத்தா போதும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக பெரிய பைக் போகிறீங்க அப்படின்னா, அதாவது 200 cc மேலே போகிறீங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ மைலேஜ் கொடுத்தா போதும், ஓகே இது கரெக்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நான் டாமினர் 400லாம் போயிட்டு வந்து மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அந்த ஹலோ காய்ஸ், அப்படியே லொக்கேஷன் மாறிப்போச்சு. ஸோ இந்த வீடியோ பண்ணியே ஆகணுட்டு பண்ணிகிட்ருக்கேன், வேறு இடத்துக்கு வந்துட்டேன் நான். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கன்னியூ பண்ணுறேன் திரும்பவேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி லாஸ்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, டாமினர் 400 வாங்கிட்டு வந்து மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த வண்டி எதுக்கு அப்படின்னா, பவர்ஃபுல், அந்த பவரை வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக தான் வண்டி. அந்த வண்டி வச்சுட்டு போயிட்டு ஒரு 400 cc எடுத்து போயிட்டு கம்யூட்டிங்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் 400 வாங்கிட்டு ஒரு 100 cc பைக்கை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் இங்கே விஷயம். லாங் ரைடுக்கு வந்து 400 cc, அந்த கம்யூட்டிங் வந்து ஒரு 100 cc பைக் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி யோசித்து பார்த்து வாங்குங்க. அப்புறம் டெக்னஸ் அந்த மாதிரி லைட்டு வெயிட்டான பைக், ஓகே ரொம்ப வெயிட்டான பைக், இப்போ டாமினர்னால் ரொம்ப வெயிட்டான பைக்கு 400 cc. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வெயிட்டான பைக்கு, ஸோ அதனால் ஹேண்ட்லிங் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து 6 3 இருக்குது, 6 3 ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா டியூக் 390 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து யோசித்து இந்த மாதிரி வாங்கணும். ஸோ ஏன்னா தூரம்னு வாங்கிடாதீங்க, ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து வண்டி வாங்கிடக்கூடாது. ஸோ எல்லா விஷயமும் இருக்கா, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணுமா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. ஸோ அதுதான் ஒரு நல்ல பைக்கை, ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்கை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு வண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பீங்க, ஸோ அந்த வண்டி வாங்கிக்கலாமோ, அந்த வண்டி வாங்கிக்கலாமோ, இந்த வண்டியில் அது இருக்கா, அந்த வண்டியில் இது இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கடுப்பாயிரும். ஸோ அதனால் யோசித்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா அவ்வளோ காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வண்டி வாங்க போகிறோம், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து அந்த வண்டியை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்து யோசித்து வாங்குங்க. இப்போது வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் வந்து ஆர்டிஆர் 200 வாங்கலாமா, ஹார்னட் வாங்கலாமா, இல்லை வந்து எபிசர் 250 வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டெக்னாலஜி உள்ள பைக் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் வந்து எபிசர் 250 தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா
அது யமஹா. ஸோ நல்ல என்ஜின் நல்லாயிருக்கும், லாங் ரைடுக்கும் நல்லாயிருக்கும், கம்யூனிட்டிக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், நல்ல பிக்கப்புள்ள வண்டி. ஸோ அதனால் வந்து எவ்வளோ கடுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ நேரம் அந்த சவுண்டில் அந்த காக்கா வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஸோ அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக எடுத்தே ஆகும், போட்டே ஆகும். ஸோ ஓகே. ஸோ அதனால் எபிசிட்டு ஒரு நல்ல வண்டி தான். ஸோ அதனால் ஹார்ன் நான் போக மாட்டேன், ஹார்ன் வந்து வீல் சேனல் எபிஸ் கிடையாது. மற்றபடி அதுவும் நல்ல வண்டி தான், அருமையான வண்டி, நல்ல பிக்கப் ஓடுறது இருக்கும், லாங் ரைடும் நல்லாயிருக்கும், லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ பட் எனக்கு வந்து எபிசிட்டி த பெஸ்ட்டு. ஸோ ஆர்டிஆர் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து எபிசிட் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து டெக்னாலஜி உள்ள பைக்கு, கொஞ்சம் நியூ மாடலாக இருக்கணும், ஸோ வேறு மாதிரி டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக பிரேக் லிவர்லாம் வந்து அட்ஜஸ்டபுளு, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபுளு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, யோசிச்சோம்னா அவ்வளோ இருக்கும். கிளைத்ரோ டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி ஸ்லிப்பர் கிளச்சு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆர்டிஆர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் வேணாம், அது வண்டி மட்டும் நல்லா இருந்தால் போதும், லைஃப் லாங் இருந்தால் போதும், பில்டு குவாலிட்டி நல்லா இருந்தால் போதும், ஸோ மைலேஜ் கொடுத்தா போதும், பிக்கப் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி போதும் அப்படின்னா எனக்கு வந்து எபிசோட் 250 போகலாம். இல்லை வந்து வித்தியாசமாக இருக்கணும், ஒரு யூனிக்காக இருக்கணும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், நிறையா ஸ்போர்ட்ஸ் லுக், நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் வேணும், நல்ல சவுண்டு, வேறு லெவல் சவுண்டு ஆர்டிஆர் 200. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக வேணும் அப்படின்னா ஆர்டிஆர் 200 எடுப்பாங்க. ஸோ நான் இதுதான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ பார்த்து யோசித்து வாங்குங்க, அதுதான். ஸோ இதை தான் சொல்ல முடியும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஸோ ப்ரோ வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த சிசியில் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். எதில் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணுவேன். ஸோ இப்போ கூட எனக்கு வந்து கேட்டிருந்தார், அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா எபிசோட் 2 தான் வந்து அவர் சஜெஸ்ட் பண்ணேன். ஏன்னா ஆர்டிஆர் 2 தேவையில்லை, ஏன்னா எபிசோட் 2 கொஞ்சம் ஃபேமிலியோட கொஞ்சம் போகலாம், பட் ஆர்டிஆர் 2 வந்து ஃபேமிலி வந்து செட் ஆகாது, பின்னாடி பிள்ளைங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பசங்களோட போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மற்றபடி ரொம்ப லாங் ரைட்லாம் செட்டே ஆகாது பிள்ளைங்க. ஸோ மற்றபடி எபிசோட் 2 கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து பார்த்து நான் வந்து சொல்லுவேன் அவருக்கு. ஸோ அதுதான், ஸோ நீங்கள் கேளுங்க, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் மெசேஜ் பண்ணுவேன், கொஞ்சம் லேட்டாக மெசேஜ் பண்ணுவேன் பார்த்தேன் அப்படின்னா. ஸோ அதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கூடுதல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா வந்து அங்கே போடுறேன், ஈகிள்ஸ் கிளா கேங், அதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஹாவ் அ லவ்லி டே.